Welcome to Food Masala. In this video, we will use the infrared cooker to cook the food. If you are not subscribed to my channel, please subscribe and like. We will cook the cooker in the cooker. You can hear the sound in the cooker. நான் வந்து உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டேன். சவுண்ட் நின்ற பிறகு கூல் ஆன பிறகு தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணுவேன். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த குக்கரை யூஸ் பண்ணணும். அப்போ தான் மிச்ச காலத்துக்கு குக்கரை யூஸ் பண்ணிக்கிறலாம், இல்லாட்டி பழுதாகிரும். இந்த பாருங்கள், ஆனில் தான் இருக்குது, சவுண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. குக்கர் சவுண்ட் உங்களுக்கு தெளிவாக கேட்குதுன்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த குக்கரில் உணவு துகள்கள், மிளகாய்த்தூள் எல்லாம் கொட்டி கிடக்கு. இந்த சுவிட்ச் வந்து ஆனில் தான் இருக்குது, வந்து பிளிங்க் ஆகுது. இப்போ சவுண்ட் நின்றுச்சு, நான் இப்போ ஆஃப் பண்ணுறேன் சுவிட்சை. இப்போ நம்ம க்ளீன் பண்ணுவோம். இது க்ளீன் பண்ணுறதுக்கு நான் டிஷர்ட் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இது சாஃப்டான ஒரு மெட்டீரியல், இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் அதில் சிந்தியிருக்கிற துகள்கள், மிளகாய்த்தூள் அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சும்மா அப்படி துடைச்சி விடணும். டிஷ்வாஷை இந்த வாட்டரில் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் க்ளோத்தில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு சைடில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இங்கே குக்கரில் ஸ்ப்ரே பண்ணாமல் இந்த க்ளோத்தில் தான் ஸ்ப்ரே பண்ணணும். டிஷ் வாஷர் இல்லாட்டி உங்களுக்கு சோப் வாட்டரும் யூஸ் பண்ணிக்கிறலாம். அந்த இடத்துல வந்து கிரேவி கொஞ்சம் கொட்டிட்டு அது ஈட்டாக இருந்ததுனால அந்த அது அப்படியே அதில் பிடிச்சிக்கிடுச்சு, போகுதில்லை. அதனால் கொஞ்சம் அங்கே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சோப் போட்டு கொஞ்சம் போட்டு க்ளீன் பண்ணிக்கேன். இப்போ கொஞ்சம் ஓகே ஆயிடுச்சு. அந்த ஹாட் பிளேட்டில் பட்டனால தான் அது போகுதில்லை. நீ உடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டா அது உடனே போயிடும். மற்ற பக்கத்தில் தண்ணியை நனைச்சி பிடிஞ்சிட்டு சோப் வாட்டர் தொடச்சி விடுறேன். க்ளோத்தை நல்லா பிழிஞ்சிட்டு தொடைக்கணும்.
இந்த குக்கர் துடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேறைய ஒரு மெட்டீரியல் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் ஈரமெல்லாம் துடைக்கிறதுக்கு வேறொரு காஞ்ச மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன். ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்சி எடுத்துடணும். இப்போ நான் ஈரமெல்லாம் துடைச்சி எடுத்துட்டேன். குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கீழே சிந்தியிருக்க பாருங்கள், கவுண்டர் டாப்பில் நிறைய துகளெல்லாம் கிடக்குது. இதை நான் ஈர துணியால் வேறொரு துணியால் இதை துடைச்சி விடுறேன். இந்த மாதிரி சுத்தமாக ஈர துணியால் துடைச்சிட்டு அது பிறகு ஒரு காஞ்ச ட்ரையான ஒரு க்ளோத்தால் துடைச்சி விடுறேன். நீங்கள் இதை கீழே துடைச்சி விடணும், இல்லாட்டி அந்த குக்கரில் எல்லாம் அது துகள் தூசியெல்லாம் கூட படியும். இப்போ நான் இது இப்படி துடைக்கிற நேரம் இதில் நான் குக்கரில் வந்து இந்த ஃபேனில் பாருங்கள் நிறைய டஸ்ட் பிடிச்சிருந்தது கண்டேன். நான் வந்து குக்கரை வாங்கி 4 மந்த்ஸ் ஆகுது, ஆனால் எனக்கு இதை பார்க்க கிடைக்கல. இன்றைக்கி தான் இதை பார்க்குறேன், நல்லா தூசி வந்து. இப்போ நான் உடனே போய் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று எடுத்துகிட்டு வரேன், சின்ன பழைய பெயிண்ட் ப்ரஷ் ஒன்று. அதால் தான் நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறேன். இந்த மாதிரி பெயிண்ட் ப்ரஷ்ஷில் தான் இப்படி மெதுவாக எல்லாத்தையும் கீழே தள்ளணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு முறை இந்த ஃபேன் பக்கத்தை துடைச்சிங்கன்னா சரி. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று வச்சுக்கொள்ளுங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு 2 வீக்ஸ்க்கு ஒரு முறை க்ளீன் பண்ணால் போதுமானது. பாருங்க எவ்வளோ தூசி வந்திருக்குதுன்னு. இந்த குக்கர் யூஸ் பண்ணுறவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட குக்கரை நல்லா க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ போல் புதுசு மாதிரி இருக்கும், நீண்ட காலத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நாங்கள் பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சில டஸ்ட் பட்டிருக்கோம், அதை தொடச்சி விட்டுட்டேன். இப்போ நான் ஒரு க்ளோத்தால் இதை எடுத்து மூடி வச்சுருவேன். சமைச்ச பிறகு இதை க்ளீன் பண்ண பிறகு ஒரு க்ளோத் வந்து வச்சுருக்கிறேன், அந்த க்ளோத்தால் மூடிடுவேன். நைட்டுக்கும் இதே மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டுக்கு ஒரு க்ளோத்தால் மூடிடுவேன். மார்னிங் நீங்கள் குக்கரை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னுக்கு அந்த ஹாட் பிளேட்டெல்லாம் துடைச்சிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தூசி எதுவும் இருந்தால் அதில் ஒட்டுப்படாது. இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட குக்கரை மிச்ச நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேட்டுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி, வணக்கம்.